இன்றைய முக்கிய செய்திகள். எதை பற்றியும் கவலைப்படாமல் படிங்க, நம்ம ஆட்சி இருக்கு. மாணவர்களை உற்சாகப்படுத்திய முதல்வர். உயர்கல்வியில் பயில்வதில் இரண்டாவது இடத்தில் உள்ள தமிழ்நாட்டை முதலிடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். போதைக்கு மாணவர்கள் அடிமையாக கூடாது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். பள்ளி மாணவர்களை நல்வழிப்படுத்தும் வகையில் சென்னை மாநகர காவல்துறை சார்பில் ஸ்டூடெண்டின் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இன்டென்டிஸ் எனப்படும் சிப்பி என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பில் தொடங்கப்பட்டுள்ள இத்திட்டத்தை கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் கீழ் சென்னை மாநகராட்சி பகுதியில் 100 பள்ளிகள் தேர்வு செய்யப்பட்டு ஒவ்வொரு பள்ளியிலிருந்தும் தலா 50 மாணவர்களுக்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டுள்ளன. சிறார் குற்றங்களை தடுக்கவும் போதைப்பொருள் உள்ளிட்ட தீய பழக்கங்களை தவிர்க்கவும் அறிமுகப்படுத்தப்பட்ட இத்திட்டத்தின் நிறைவு விழா சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மாணவர்கள் பள்ளி படிப்போடு நிறுத்தாமல் கல்லூரி வரை சென்று உயர்கல்வி பயில வேண்டும் என்றார். தரமான கல்வி தருவதில் தமிழ்நாடு இரண்டாவது இடத்தில் உள்ளது, அதை முதலிடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றார். படிப்பு மட்டுமே மாணவர்களிடமிருந்து பிரிக்க முடியாத சொத்து என கூறிய முதலமைச்சர், எதை பற்றியும் கவலைப்படாமல் படிங்க, நம்ம ஆட்சி இருக்கு, நான் இருக்கேன் என சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் நடந்த சிற்பி திட்டத்தின் நிறைவு விழாவில் மாணவர்களிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியுள்ளனர். மேலும் இதே போல வீடியோஸை நம்மளோட சேனலில் பார்க்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட யார் பெல் ஐக்கான் எழுதி அள்ள போட்டுக்கோங்க.